ஜெபமாலை அன்னையின் வணக்க மாதம் அக்டோபர் 11 நாள். கபிரியேல் மங்கள வார்த்தை சொல்லுதல். 6 மாதத்தில் தேவதூதன் அவரை விட்டகன்றார். இறைவனுடைய கட்டளையை தாங்கி கபிரியேல் சமணசு நாசரேத்தை நாடுகிறார். தோற்றத்தில் அழகுமின்னும் அரசகுல ஆண்மகன். அவரது வதனத்திலிருந்து நாலா பக்கமும் பிரகாச கதிர்கள் சிதறுகின்றன. கம்பீரமான தோற்றம் அச்சத்தை அன்று அதிசய கவர்ச்சியை அளித்தன. மீலோக தூதர் தனிமையாய் செல்வாரா? அவரை சூழ்ந்து அவருக்கு முன்னும் பின்னும் கணக்கற்ற சம்மனுசுக்கள் ஏகினர். நாசரேத்தூர் சிற்றில்லம் சுத்தத்தினால் பளிங்கு போல் இலங்குகிறது. பொருட்கள் அதிகம் இல்லை. வீட்டில் உள்ள சில பொருட்களும் இருக்க வேண்டிய இடத்தில் ஒழுங்காயிருப்பதால் காலியான பளிங்கரை என்றே முதல் நிமிஷம் தோற்றமளிக்கிறது. 14 பெண்மகள் வயதுக்கு மேலே வளர்த்தி உள்ளவள் சித்திரப்பாவை போல் முக்காலியில் அமர்ந்து நூற்று கொண்டிருக்கிறாள். இப்பூவுலகில் இத்தகைய அழகுள்ள பெண்மணியும் உண்டா என்றுதான் எவரும் மயங்க வேண்டும். கண்ணும் கருத்தும் ஆண்டவர் மேல் பதிந்திருக்கிறது. வார்த்தையானவர் பிறந்து மக்களோடு வசிக்கும் நாள் வந்துவிட்டதா? மனுமக்கள் மனித உருவில் அவரை பார்ப்பார்களா? அவரை பார்த்தறிய பாக்கியம் பெற்றவர் யார்? அவர் பாதமலர் பதிந்த தரையை முத்தி செய்ய தவம் புரிந்தோர் யார்? இசையாஸ் குறிக்கும் அவரது அன்னையின் அடிமையாயிருக்கும் செல்வ பாக்கியவதி யார்? மோட்ச வாசலை திறக்கும் தாவீதனின் திறவுகோலே, நித்திய ஞானமே, புதுச்சபைக்கு சட்டங்கள் வகுப்பவரே வாரும். உமது மக்களின் அடிமைத்தனத்தை போக்கும் எல்லா சரீரமும் உமது ஈடேற்றத்தை காண்பதாக என்று அவளது உள்ளம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. திடீரென கண்களை திறக்க வானத்தூதரை காண்கிறார். அவருக்கு வணக்கம் செலுத்த முக்காளியை விட்டு எழ எத்தனிக்கிறார். வேண்டாம் வேண்டாம், அது சரியல்ல என்று கபிரியேல் தூதர் அதை தடுத்து தானே கீழே விழுந்து அவரை நமஸ்கரிக்கிறார். பின்னர் பிதாவாகிய சர்வேசனிடமிருந்து தான் கொண்டு வந்த வாசகத்தை கூறுகிறார். அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. இப்புகழ்ச்சி மணியின் ஒளியை கேட்ட தாழ்மை நிறைந்த மங்கை அம்மொழிகளை காதில் வாங்கி கலங்குகிறார். அரசி, அஞ்ச வேண்டாம். மூலகும் ஆளும் தேவன் உமது உதரத்தில் அவதரித்து பிறக்கப் போகிறார். நான் கன்னிமை என்னும் வார்த்தை பாட்டை கொடுத்தவள் ஆணின் காற்றண்டாதவள். இது எவ்வாறாகும்? மேலான அரசியே, உமது கன்னிமைக்கு பங்கமில்லாமலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இது நடக்கும். இதோ மலடி எனப்பட்ட உமது உறவினலாகி எலிசபெத்துக்கு இது 6 மாதம். கடவுளால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? தாயே, எமது ஈடேற்றம் மனுகுலத்தின் இரட்சணியம் உம் கரத்தில் இருக்கிறது. இறைவனுடைய தாயாக சம்மதியும் அன்னையே, மனுகுலத்தின் நிர்பாக்கியத்தை கண்டு சற்று முன்தானே நீர் மனங்கலங்கிக் கொண்டிருந்தீர். தாய் தலைகுனிந்தார். பொற்பேழையில் பொதிந்து வைக்க வேண்டிய வார்த்தையை வழங்கினார். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. அந்நேரமே வானலோகத்தவர் மகிழ்ச்சி கீதம் இசைத்தனர். திரியேக இறைவன் கண்ணியின் இரத்தத்திலிருந்து ஓர் உயிரை உருவாக்கினார். ஓர் ஆத்துமத்தை சிருஷ்டித்தார். 2 ஆளான வார்த்தையானவர் அந்த மனுஷீகத்தை எடுத்துக்கொண்டார். மனித அவதாரம் நிறைவேறியது. வானமே, பூமியே, மகிழுங்கள். திரியேக தேவனை புகழுங்கள். 2 தேவ ஆள் மனித அவதாரம் எடுத்து மனுக்குலத்தை பழைய உன்னத நிலைக்கு உயர்த்த வேண்டுமென்று தீர்மானித்த ஞானமானவர் தமது அன்பின் வழியின் பிரகாரம் செய்வார். அது அவருக்கு தாயாக வேண்டியவளின் சம்மதத்தின் மேல் நிறைவேற வேண்டுமென்று திட்டமிட்டிருந்தார். மரியும் அன்பின் வழியே நடந்து
யாதொரு கட்டாயமுமின்றி அதற்கு சம்மதித்தார். அதனால் வர இருக்கும் துக்கம் துயரமெல்லாம் தெரிந்தும் தாயாக சம்மதித்தது அவரது பெருந்தன்மையையும் தாராள சிந்தனையையும் துளக்குகிறது. அதேபோல நாமும் அன்பின் வழியை பின்பற்றி நமது ஈடேற்றத்திற்காக உழைக்க வேண்டியவர்கள். கன்னித்தாய் தனிப்பட்ட முறையில் மட்டும் தம் சம்மதத்தை அளிக்கவில்லை, மனுக்குலத்தின் பேரால் சம்மதம் அளித்தார். ஆதாமின் பாவத்திற்கு ஏவை காரணமாயிருந்தது போல இயேசு உலக ஈடேற்றும் பணிக்கு கன்னிமரி காரணமாயிருக்க வேண்டியவர். வார்த்தையானவர் மாம்சமானார். கன்னிமரி தன் உதரத்தில் குழந்தையை தாங்கிச் சென்றவர். இறைவனை மனித உருவில் தாங்கிச் சென்றார். பரிசுத்த சூசை அச்சிஷ்ட கன்னிமரியாளின் மெய்யான பத்தா. எனினும் இந்த ரகசியத்தை அவருக்கு அறிவிக்கவில்லை. ஆதலால் அவருக்கு எவ்வளவு வாதனை, சூசையப்பருக்கும் எவ்வளவு கலக்கம். ரகசியமாய் இறைவனை சுமந்து செல்லுகிறவர்களை கண்டுபிடிக்கிறவர்கள் அபூர்வம். அவர்கள் நண்பர்கள் முதலாய், கடவுளை நேசிக்கும் நண்பர்கள் முதலாய் கண்டுபிடிக்காமல் அவர்களை கலங்கடித்து தானும் கலங்குகிறார்கள். இதற்கு இறைவன் சம்மதிக்கிறார். சரிதே, ஆலன் லான்வாலி ஆல்ஃபி ஜென்சியர் என்னும் அசத்தியத்தை கக்கும் விரோதிகளோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்த பேரத்தொன் படைவீரன் ஒரு நாள் பகைவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஜபமாலை பக்தியுள்ள அவர் ஜபமாலை அன்னையிடம் வேண்டிக் கொண்டார். திடீரென்று 150 கற்கள் அவரது எதிரிகள் மேல் விழவே அவர்கள் ஓடிப்போயினர். அவர் தப்பி பிழைத்தார். வேறொரு சமயம் அவர் பயணித்த கப்பல் தண்ணீரில் மூழ்கி அமிழும் தருவாயிலிருந்தது. தேவத்தாயின் கிருபையால் 150 சிறு சிறு குன்றுகள் தண்ணீருக்கு மேல் தோன்றின. அவைகளின் உதவியால் அவர் பேரேத்தனி சுகமாய் போய் சேர்ந்தார். இப்புதுமைகளுக்கு நன்றியறிதலாக தீனான் என்னும் நகரில் சாமிநாதர் சபை துறவிகளுக்கு ஓர் ஆசிரமம் எழுப்பினார். அவர் ஒவ்வொரு நாளும் ஜபமாலை ஜபித்து வந்தார். இறுதியில் அவர் துறவரத்தில் சேர்ந்து ஆர்லீனஸ் நகரில் பாக்கியமாய் மரித்து ஆண்டவரின் பாதம் சேர்ந்தார். ஜபம் உயிரளிக்கும் பரிசுத்த ஆவியே, எழுந்தருளி வாரும். நாங்கள் வாழும் வண்ணம் எங்கள் உள்ளத்தில் இறங்கி வாரும். வெறுமை நிறையும் வண்ணம் வெறுமையில் இறங்கி வாரும். தூசி பூத்து குழுங்கும்படி தூசிக்குள் இறங்கி வாரும். இருளில் ஒளி பிரகாசிக்கும் வண்ணம் இருளுக்குள் இறங்கி வாரும். ஜெபமாலையை நாங்கள் பக்தியாய் செய்து முடிக்க எங்கள் மேல் இறங்கியருளும். ஆமீன்.